வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பாலா அருஞ்சுவையகம். இன்னைக்கு நம்ம பாலா அருஞ்சுவையகத்துல ரொம்பவும் ஹெல்த்தியான வாழைத்தண்டு பாசிப்பயிறு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்காக நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வாழைத்தண்டு எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன், 10 சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உடிச்சு எடுத்து வச்சிருக்கேன், 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன், 2 வரமிளகாய், தாளிக்கிறப்பு சேர்க்கறதுக்காக கருவேப்பிலை, வாழைத்தண்டு நறுக்கி போகிறதுக்காக 1/2 கப் மோர், அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாசிப்பயிரை லைட்டாக வந்து பொன்னிறமாக வந்து வறுத்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு குக்கரில் வச்சு நம்ம வந்து ஒரு 3 விசில் வந்து எடுத்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பாசிப்பயிரை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன், தண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாழைத்தண்டையும் பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் வந்து 2 சீறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பொரியல் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு, கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் வந்து உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச 2 வரமிளகாயும் நான் வந்து கிள்ளி வந்து சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் வந்து காஞ்சதுக்கப்புறமா கூடவே வந்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணி நம்ம லைட்டாக வந்து வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் வாழைத்தண்டு, அந்த வாழைத்தண்டையும் இது கூடவே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு வந்து நீங்கள் நறுக்கின உடனே ஒரு ஸ்பூன் வச்சு அதை வந்து நம்ம வந்து லைட்டாக கிளறணும், அப்படின்னா அதில் இருக்கிற நார் எல்லாமே வந்துடும். இப்போ வாழைத்தண்டும் இது கூட வந்து ஆட் பண்ணியாச்சு. வாழைத்தண்டு போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம உடம்புக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வாழைத்தண்டு சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கிறப்போ அவங்களுக்கு நல்லாவே வந்து அந்த கிட்னி ஸ்டோன் வந்து கரையிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அது மாதிரி உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசி பயிரையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பாசி பயிர்லேயும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் ப்ரோட்டீன் வந்து நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாசி பயிரை வந்து முளைக்கட்டை வச்சு நீங்கள் வந்து கொடுக்குறப்போ அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இந்த பாசிப்பயிரில் அதிகமாகவே இருக்குது. பாசிப்பயிர் வந்து நம்மளோட ஹேர் ஸ்கின் ரெண்டுக்குமே வந்து ரொம்பவே வந்து நல்லது. அதனால் பாசிப்பயிரையும் அடிக்கடி நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிறங்க. இப்போ பாசிப்பயிர் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதுக்கு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைத்தண்டு பாசிப்பயிறு பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து இதை ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாழைத்தண்டும் பாசிப்பயிரும் நமக்கு நல்லா வந்து வணங்கியாச்சு. இதுக்கு தண்ணி வந்து நீங்கள் தனியாக ஆட் பண்ணணும்னு தேவையில்லை, ஏன்னா வாழைத்தண்டுலேயே அதிகப்படியான தனிச்சத்து வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த தண்ணியிலேயே இது வந்து நல்லா வந்து வணங்கிடும். இப்போ நான் இதுக்காக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. சால்ட்டு வந்து போட்டுட்டு நல்லா வந்து நம்ம வந்து கிளறி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காததுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச தேங்காய் வந்து நம்ம வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வாழைத்தண்டு பாசிப்பயிறு பொரியல் சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு உடல்நலம் காப்போம். உணவே மருந்து. உங்கள் பாலா அருஞ்சுவையகம். நன்றி, வணக்கம்.